ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன்மணி. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்போ ரீசண்டாக கொஞ்ச நாளாகவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, டாக்டர் ஷர்மிகா. அவங்க வந்து ஒரு சித்தா டாக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது, நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சித்தா டாக்டர்ஸ் இருந்தாலும், அவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாலும், இந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்களால ரீச் பண்ண முடியல. ஆனால் இவங்க ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறதாலையும், இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்க்குற மக்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதாலையும், அது போக அவங்க பேசுகிற வீடியோஸ் எல்லாமே சித்தா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதாலையும், சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை மட்டும் பண்ணாமல் அவங்க வந்து, என்னோடய வீடை காமிக்கிறேன், நான் சுற்றி பார்க்குறேன், பேக்குள்ளே என்ன இருக்குது, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி, அதாவது ஒரு செலிப்ரிட்டி மாதிரி எல்லா விஷயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நடக்கிறதால இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு சித்தா டாக்டர், அவங்களோட மெயின் அதுதான். அப்போது அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்றப்போ, நிறைய பேருக்கு இந்த சித்தா அப்படிங்கிறது வெளியே வர்றது அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ்க்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அப்போ ரீசெண்டாக இப்போதான் நான் அதை பார்க்கவே ஆரம்பித்தேன், இவங்க வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் பார்க்கும்போது 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன நடந்துருந்தது அப்படின்னா, சின்மை அவங்க இருக்காங்க இல்லையா, பாட்டு பாடுறவங்க, அவங்க வந்து இவங்களை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அவசியமே இல்லை, கரெக்டாக இவங்க இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்டு இந்த சென்ஸ் வந்து, இவங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இதுக்கான அர்த்தம் என்ன, அப்படி சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிகாவை கேட்குற மாதிரி, டாக்டர் ஷர்மிகாவை கேட்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கு நம்ம வந்து பதிலே சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஏய், நான் உனக்கு நல்ல மருந்து கொடுக்குறேன்டா, இந்த மருந்தை சாப்பிட்றா அப்படின்றப்போ, இல்லை நான் விஷம் தான் குடிப்பேன், விஷம் பாரு இவ்வளோ நல்லது, இது உன் மருந்து கேவலமான மருந்து அப்படின்னு ஒரு ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு அவன் சொல்லும்போது, பரவாயில்ல நீ விஷத்தையே குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க, இது கிடையாது, இதுக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன், அது வெறுப்பை உருவாகிடுச்சு. அதனால தான் வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது எதனால் நடக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஒரு லாபி இருக்கு இல்லையா, ஒரு பிஸ்னஸ், இந்த இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் இங்கே இருக்குது. அந்த பிஸ்னஸ் கொஞ்சமாக 0.000% வந்து அவங்களுக்கான கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லாமா, அவங்களுக்கான கஸ்டமர்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி யூடியூப் வர்றதாலேயும், நிறைய சித்த மருத்துவர்கள் வெளியே வர்றதாலேயும், இந்த மாதிரி 0.001 கஸ்டமர்ஸ் கம்மியாகிட்டு இருக்காங்க. அப்போது அதுக்கே அவங்க வருத்தப்பட்டுட்டுலாம் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டாக காசு கொடுத்து பேச வச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டாக்டர் ஷர்மிகா போன்றவர்கள் வந்து பயங்கரமாக ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு ஒரு மீடியா பர்சன் மாதிரி அவங்க மாறுறாங்க, ஒரு செலிப்ரிட்டி மாதிரி மாறுறாங்க. அப்போது அவங்களோட சித்த மருத்துவம் அப்படிங்கிறது டப்பு டப்புன்னு வெளியே போகுது. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணி பார்த்தோன்னா ஒர்க் ஆகுது. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா குட்டி டைம் பீரியட்லேயே அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகுது. பெரிய பெரிய விஷயத்துக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு. அந்த பிரச்சனைக்கு வந்து நார்மல் இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகும்போது, அந்த பிரச்சனைக்கு 10,000 ரூபா, 1,000,000 வைங்களேன், 1,000,000 கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணக்கூடிய அந்த பிரச்சனையை இவங்க வந்து 10 ரூபா, இது பார் கடையில் விற்கிது, இதை 10 ரூபா எடுத்து போடு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து அந்த 10,000 ரூபா லாஸ், கரெக்டாக. ஸோ அப்போ அவங்க சும்மா விட மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சஸ், இப்போது அவங்க பாடிக்கு அவங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, அவங்க பேசுனா அந்த பேச்சு வந்து நிறைய பேரால் பேசப்படும், நிறைய மீடியாக்களால் பேசப்படும். இப்படி பேசுனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10 பேர் ஷர்மிகாவுக்கு சப்போர்ட், டாக்டர் ஷர்மிகாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. 10 பேர் வந்து
அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றப்போ இவங்க நடுவில் வரும்பொழுது அந்த 10 பேர்லேருந்து 2 பேர் 3 பேர் இல்லை 5 பேர் கூட கண்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஓ இவங்க இவ்வளோ, ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, பெரிய ஹைட்ல இருக்காங்களாம். இப்போ டாக்டர் ஷர்மிகா அவர்களே வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்கள நான் எங்கேயோ வச்சுருந்தேன், அவங்க சொன்னோடனே அவங்கள நான் எங்கேயோ வச்சுருந்தேன், அவங்க பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது அவங்களுக்கே இருக்குது அப்படின்னா படிக்காதவங்க இல்லை நார்மல் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி மீடியா பர்சனோ இன்ஃப்ளூயன்சஸோ பெரிய ஆள் நினச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்க சொன்ன எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்கும் போது இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஆட்கள் பேசும்பொழுது இது பேசப்படுது. இதுவே நான் பேசினாலோ இல்லை நீங்கள் பேசினாலோ யூடியூப்பில் பேசினா கூட இது பேசப்படாது அந்தளவுக்கு. ஆனால் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பேசும்போது இது வந்து மீடியாஸில் பேசப்படும். அந்த 10 பேரில் 5 பேர் கண்டிட்டு போவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். ஸோ கண்டிட்டு போனால் எங்கே வருவாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் தான் வருவாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களை இந்த மாதிரி சித்தா சம்மந்தப்பட்டவர்கள்லாம் மேலே எழும்பி வர்றது, இவங்க அளவுக்கு எழும்பி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ இவங்களை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி இவங்க வரும்பொழுது இவங்க சொல்கிறத எல்லாருமே கேட்கும்போது நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே. இவங்களுக்கும் இந்த இது தெரியுமா அப்படின்னு தெரில, இந்த மாதிரி இதுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நிறைய நடந்திருக்கலாம், நிறைய கால் வந்திருக்கலாம், நிறைய மிரட்டல்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அது ஏன்னா அவங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு. அதே மாதிரி இதை நிறைய பேருக்கு ரீச் பண்ணும், அவங்க ஒரு மீடியாவில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்படி கேட்டு தான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தேவையில்லை, ஏன்னா இக்கடை கெட்டு போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, டாக்டர் ஷர்மிகா அவர்கள் வந்து இதை தாண்டியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இதை தாண்டியுமே அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க, மீடியாவில் இருக்கவங்க நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க, நிறைய ப்ரூஃப் எடுத்து வைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் அது ஃபேக்கான ப்ரூஃபாக தான் கண்டிப்பாக இருக்கும். நிறைய ப்ரூஃபுகள், நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சித்தா பற்றி அதிகமாக பேசுகிற விஷயங்கள் எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் அவங்களுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு, நீங்கள் மீடியாவுக்குள்ளே வாங்க அப்படின்னு அவங்களை மீடியாவுக்குள்ளே இழுத்து அவங்க ஆக்டிங்குள்ளே இழுத்து கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க சித்தா அப்படிங்கிறது வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால. நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது தப்பு சயின்டிஃபிக்காக பாரு, இதை பாரு பேப்பர் இருக்குது, அப்போது இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க. நம்மளோட ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஷார்ப்பாக இருங்க, சித்தா அப்படிங்கிறது கரெக்டு தான். நேச்சராக வரக்கூடிய எல்லா விஷயமும், இருக்கிற எல்லா விஷயமும் கரெக்டு தான். அதை தாண்டி ஆர்டிஃபிஷியலாக போனீங்க அப்படின்னா அது தப்பாகத்தான் 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், இது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு மெடிசனை காமிச்சாலும் உங்களுக்கே தெரியாது, அந்த சயின்டிஸ்ட்டுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் 100% எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சது கிடையாது, கண்டுபிடிக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த 100%ல் அவங்க 90% கண்டுபிடிச்சாலும் அந்த 10% அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த 10%ல் நமக்கு ஆபத்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிறது எப்போவுமே ஆபத்து தான். நீங்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையோ இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற